நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அக்கால சினிமா உலக ரசிகர்களின் மாபெரும் கனவு ராணியாகவும் தமிழ் திரை உலகின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராகவும் திரையுலக வரலாற்றில் ஆண் பெண் என இரட்டை வேட கதாபாத்திரங்களை ஏற்று வியப்பை ஏற்படுத்தியவரும் நடிப்பிலும் சரி இனிமை மற்றும் கனல் போன்ற வசன உச்சரிப்பிலும் சரி இந்திய திரை உலகையே பிரமிக்க வைத்தவரும் 1940 முதல் 1950 வரை அக்கால சினிமா உலக நாயகிகள் ஏற்க தயங்கிய வேடங்களை துணிவுடன் ஏற்றதுடன் மாபெரும் கலை உலக புரட்சிக்கு வித்திட்டு ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றதுடன் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை இந்திய திரைவானில் பதித்து திரை ராஜ்யம் நடத்திய மகாராணியான அம்மா மாதுரி தேவி அவர்களை பற்றித்தான். 1927 ஆண்டு தென் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவரும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவருமான சூசை முதலியார் மற்றும் மனோரஞ்சிதம் அம்மாளுக்கு தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரின் வட சென்னை பகுதியான ராயபுரத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி கிளாரா மேரி எனும் இயற்பெயருடைய மாதுரி தேவி ஆவார். இவ்வாறு ராயபுரத்தில் ரம்மியமிக்க செல்ல மகளாக பிறந்த கிளாரா அப்பகுதியில் இயங்கி வந்த புனித ஆண்டனி ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார். தாய் தந்தையரின் அரவணைப்பு மற்றும் பெரும் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட கிளாரா பள்ளி விழாக்களிலும் தங்களின் கிறிஸ்தவ பங்கான புனித பீட்டர் ஆலயத்தில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆரம்பித்தார். அவ்வண்ணமே தங்களுடைய தேவாலயத்தின் சார்பில் நடத்தப்படும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எம்பும் பாஸ்கா எனும் நிகழ்ச்சியில் பல்வேறு வேடங்களை ஏற்று அற்புதமாக நடித்தார். இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் பாஸ்கா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த கிளாரா மேரியின் புகழ் சென்னையில் இயங்கி வந்த நாடக குழுக்களுக்கு வேகமாக பரவியது. இதன் அடிப்படையில் கிளாராவை தேடி வந்த அத்தனை வாய்ப்புகளையும் முற்றிலுமாக நிராகரித்தார் தந்தை சூசை அவர்கள். இவ்வாறு இயற்கையிலேயே கிளாராவிடம் வெளிப்பட்ட நடனம் மற்றும் பாடும் திறனை கண்டறிந்த தாயார் மனோரஞ்சிதம்மாளின் பெரும் வற்புறுத்தலுக்கு இணங்க சங்கீதம் மற்றும் நடனம் கற்க அனுமதித்தார் தந்தை சூசை. இதன் பேரில் நடனம், சங்கீதம், நடிப்பு என கலைத்துறையின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட கிளாராவின் மனதுள் கலையின் கனல் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தந்தையின் தடுப்பணை மற்றும் விருப்பமின்மை காரணமாக பள்ளியின் படிப்பு 8ஆம் வகுப்புடன் நின்றுதான் போனது. இதன் பின்பு சினிமா என்றாலே பெரும் சினம் கொண்டவராகவே விளங்கிய தந்தை சூசை அவர்களின் மனதை கிளாராவின் கலைத்திறமையை நன்கறிந்த நலம் விரும்பிகளான உறவுகளின் நண்பர்களின் அனுசரணை மிக்க ஆதரவு பேச்சினால் கரைத்தனர். இதையடுத்து நிறைவான மனநிலையின்றி தந்தை சூசை சினிமா உலகில் பிரவேசிக்க அனுமதி அளித்ததால் திரைவானில் சுதந்திரமாக பறக்கும் திரை பறவையாகித்தான் போனார் அம்மா கிளாரா அவர்கள். இதன் பின்னர் கிளாரா மேரி எனும் தன்னுடைய இயற்பெயரை சினிமாவுக்காக மாதுரி தேவி என மாற்றிக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 1937 அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் M.K. தியாகராஜ பாகவதர், M.R. சந்தானலட்சுமி நடிப்பில் வெளியான அம்பிகாபதி என்ற திரைப்படத்தில் சிறு பாத்திரம் மூலம் நடன மங்கையாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அம்மா மாதுரி தேவி அவர்கள். இதன் பின்பு வெளியான பாண்டுரங்கன் திரைப்படத்தில் இந்திரனின் மனைவியாக துணை வேடமேற்று நடித்தவர் A.V. மையப்ப செட்டியாரின் பிரகதி பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான போலி பாஞ்சாலி வாயாடி என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் T R ராமச்சந்திரனுக்கு இணையாக கதையின் பிரதான நாயகியாக அறிமுகமாகி அக்கால ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெற்றார் மாதுரி. இவ்வாறு நடன மங்கை நகைச்சுவை வேடங்களை ஏற்று சிறப்பித்து வந்தவர் மாடர்ன் தாட்டஸ் தயாரிப்பில் T R சுந்தரம் இயக்கத்தில் P S கோவிந்தன், V N ஜானகி நடிப்பில் வெளியான பிரபல திரைப்படமாம் 1000 தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தில் தம்பதி எனும் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரின் பெரும் திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம்தான் லக்ஷ்மி விஜயம் ஆகும். போமன் இராணி இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் P S கோவிந்தனுக்கு இணையாக அமுதா மற்றும் குமுதா எனும் இரட்டை நாயகி வேடங்களை ஏற்று கதாநாயகியாக தோன்றினார் மாதுரி தேவி. இதனைத் தொடர்ந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் டி எஸ் பாலையா, எம்.ஜி. ராமச்சந்திரன், வி.என். ஜானகி இணைந்து நடித்த மோகினி என்ற திரைப்படத்தில் குமாரி என முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்ற மாதுரி தேவி தன் நடன திறமையை மெய்ப்பிக்கும் வண்ணமாக மோகினி நடனத்தை வெளிப்படுத்தி பெரும் வரவேற்பையும் பெற்றார். இவ்வாறு நடனத்தாலும் தேர்ந்த நடிப்பாலும் திரைவானில் மின்னிய அம்மா மாதுரி தேவி அவர்களின் திறமைக்கு பெரும் மைல்கல்லாக அமைந்த திரைப்படம்தான் 1949 கே. ராம்நாத் கதைவசனம் மற்றும் தயாரிப்பு இயக்கத்தில் வெளியான பிரம்மாண்ட மாறுபட்ட திரைப்படமான கன்னியின் காதலி ஆகும். இத்திரைப்படத்தில் ஆதித்தன், கலைமணி, சந்திரிகா எனும் 3 ஆண் பெண் எனும் கதாபாத்திரங்களை ஏற்றது மட்டுமில்லாமல் நடிப்பில் வேறுபாடுகளையும் காட்டியதுடன் தனது பன்முக ஆற்றலை இத்திரைப்படத்தில் வெளிப்படுத்தினார் மாதுரி தேவி. இதன் பின்பு மாடர்ன் தியேட்டர்ஸின் ஆஸ்தான நாயகியாக மாறிப்போன மாதுரி தேவி அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் மந்திரி குமாரி ஆகும். 1950 மாடர்ன் தியேட்டர்ஸின் தயாரிப்பில் அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன், டி ஆர் சுந்தரம் இணை இயக்கத்தில் கலைஞர் மு கருணாநிதியின் அனல் தெரிக்கும் கதை வசனத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. நடராஜன் அதிரடி கூட்டணியில் வெளியான மந்திரி குமாரி திரைப்படத்தில் அறிமுக நாயகியாக மன்னரின் மகளாக ஜீவரேகா எனும் கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் ஜி. சகுந்தலா. இவர்தான் நாயகி எனினும் மேற்கண்ட அனைவரையும் நடிப்பில் தூக்கி சாப்பிடும் மந்திரியின் மகளாக அமுதவல்லியாக தோன்றி நடித்த மாதுரி தேவியை மையப்படுத்தியே இத்திரைப்படத்தின் கதையும் பெயரும் அமைக்கப்பட்டிருக்கும் என்றே கூற வேண்டும். இத்திரைப்படத்தில் ராஜகுருவாக தோன்றிய எம்.என். நம்பியாரின் மகனாகவும் கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பார்த்திபன் எனும் கதாபாத்திரத்தை ஏற்று கொள்ளையடிப்பதும் ஒரு கலையே என்று நீட்டி முழக்கும் வசனங்களை பேசி அசரடித்திருப்பார் வில்லன்களுக்கே வில்லனான எஸ்.ஏ. நடராஜன் ஆவார். இவருடைய இணையாகவும் தன் கணவனாயினும் தர்மம் மீறினால் தண்டிப்பதில் தவறில்லை என்ற நிலையுடையவராக தன்னை கொல்ல வரும் கணவரையை கொன்றுவிடும் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் அமர்க்களப்படுத்தியிருப்பார் அம்மா மாதுரி தேவி அவர்கள். இத்திரைப்படத்தில் ஜி. ராமநாதன் இசையமைப்பில் திருச்சி லோகநாதன், ஜிக்கி பின்னணியில் ஒலித்த வாராய் நீ வாராய் என்ற பாடலும் உலவும் தென்றல் காற்றினிலே உள்ளிட்ட பாடல்கள் காலத்தால் அழியாத இன்றளவும் புகழ்பெற்ற பாடல்களாகும். இதன் பின்னர் இதே ஆண்டில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் பாவேந்தர் பாரதிதாசன் கதையமைப்பில் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் வெளியான பொன்முடி திரைப்படத்தில் பி.வி. நரசிம்ம பாரதியின் இணையாக மாதுரி தேவி அவர்கள் தோன்றி நடித்திருப்பார். காதல் காட்சிகளில் சற்று நெருக்கமாகவும் காதல் கனிரசம் சொட்ட சொட்ட தயாரிக்கப்பட்ட இத்திரைப்படத்திற்கு அக்காலத்தில் பெரும் எதிர்ப்பும் அதே சமயத்தில் ஆதரவும் கிளம்பியது. இத்திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் கனவு ராணியாகவே மாறிப்போனார் மாதுரி தேவி. இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆக்ஷன் இன்றி அமைதியும் சோகமும் தவழும் வகையில் நடித்த துயர்மிக்க கதையம்சம் கொண்ட என் தங்கை திரைப்படத்தில் தோன்றி நடித்தார் மாதுரி. இத்திரைப்படத்தின் மூலம்தான் கண் பார்வையற்ற மீனா எனும் கதாபாத்திரமாக எம்ஜிஆரின் தங்கையாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அம்மா ஈவி சரோஜா அவர்கள். இதன் பின்பு எம்ஜிஆருடன் மர்மயோகி திரைப்படத்தில் கலாவதியாகவும், குமாரியில் சந்திரவள்ளியாகவும், ஆர்.எஸ். மனோகர் திரைத்துறையில் அறிமுகமான ராஜாம்பாள் திரைப்படத்தில் லோக சுந்தரியாகவும், தாய் உள்ளம் திரைப்படத்தில் சித்துருவி நாகையாவுடன் வசுந்தராவாகவும், டி ஆர் மகாலிங்கத்துடன் வேலைக்காரன், எஸ்.ஏ. நடராஜனுடன் ஜமீன்தார், நாடக தந்தை டி.கே. சண்முகத்துடன் மனிதன், சிவாஜி கணேசனுடன் மனிதனும் மிருகமும் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்து சிறப்பித்தார் அம்மா மாதுரி தேவி அவர்கள். இதன் பின்பு தன்னுடைய தந்தை சூசையின் வங்காள நண்பரின் மகன் சாந்தி முகர்ஜி என்பவரை காதல் திருமணம் புரிந்தார் மாதுரி தேவி. அவ்வகையில் திரைத்துறையின் மீது மிகவும் நாட்டமுடையவரான முகர்ஜியும் மனைவி மாதுரி தேவியும் திரை உலகினர் இறுதியில் எடுக்கும் ஆசையின் வெளிப்பாடான பட தயாரிப்பு முயற்சியை எடுத்தனர். இதன் அடிப்படையில் 1953 வங்காள மொழி கதையொன்றை தழுவி எடுக்கப்பட்ட ரோகிணி என்ற திரைப்படத்தின் இயக்குனராக தனது நண்பர் கமல் கோஷ் என்பவரை நியமித்தும் இசையமைப்பாளர்களாக ஜி. ராமநாதன், கே.வி. மகாதேவன் மற்றும் தனது நண்பர் டி.சி. தத் ஆகியோரின் இசையிலும் தனது தயாரிப்பிலும் எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.ஏ. நடராஜன், எஸ்.வி. சகஸ்ரநாமம், ராஜ சுலோச்சனா, ஜி. வரலட்சுமி எனும் மெகா கூட்டணி கலைஞர்களோடு தனது மனைவி மாதுரி தேவி அவர்களையும் கதையின் நாயகியாக நடிக்க வைத்து தயாரித்து வெளியிட்டார் முகர்ஜி. ஆனால் இத்திரைப்படம் வணிக ரீதியாக ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த வெற்றி பெறாமல் மிகவும் சுமாராகவே திரையரங்குகளில் ஓடியது. ஆக ரோகிணி என்ற திரைப்படம் நட்சத்திர அந்தஸ்தை எட்டாமலேயே திரைவானில் மின்னாமல் போனது. இதன் பின்னர் 1955 சென்ட்ரல் ஸ்டூடியோ தயாரிப்பில் ஜி. ஆர். ராவ் இயக்கத்தில் டி. ஆர். ராமச்சந்திரன், A.P. நாகராஜன், ராஜ சுலோச்சனா நடிப்பில் வெளியான ஆசை அண்ணா அருமை தம்பி என்ற திரைப்படத்தில் கண்ணம்மா என்ற பிரதான நாயகி வேடமேற்று நடிப்பில் சிறப்பித்தவர். இதனைத் தொடர்ந்து வில்லன் நடிகர் எஸ்.ஏ. நடராஜனை தயாரிப்பு என்ற ஆசையில் மூழ்கவிட்ட நல்ல தங்கை திரைப்படத்தின் நாயகிகளில் ஒருவராக மாதுரி தேவி அவர்கள் நடித்தார். இதன் பின்பு காலத்தின் கொடுமையையும் அண்ணன் தங்கை அன்பினையும் பறைசாற்றும் நல்ல தங்காள் என்ற காவிய கதை திரைப்படமாக்கப்பட்ட போது அதில் நல்ல தங்காளின் அண்ணனாக நடித்த A.P. நாகராஜனின் கொடுமைக்கார மனைவியாக வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்புற நடித்தார் அம்மா மாதுரி தேவி. இதன் பின்பு M.K. தியாகராஜ பாகவதரின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான புது வாழ்வு என்ற திரைப்படத்தில் அவருக்கு இணையாக நடித்த அம்மா மாதுரி தேவி இதனைத் தொடர்ந்து ஜாவர் சீதாராமன் கதை வசனத்தில் M.V. ராமன் இயக்கத்தில் நாகேஸ்வர ராவ், பைஜெயந்தி மாலா நடிப்பில் வெளியான அதிசய பெண் என்ற திரைப்படத்தில் லாலி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பில் அமர்க்களப்படுத்தினார். இவ்வாறு நடிப்பில் கோலோச்சி வந்தவர் மீண்டும் திரைப்படம் தயாரிக்கும் எண்ணத்திற்கு ஆட்பட்டவராக 1959 தன்னுடைய தயாரிப்பில் தன் கணவர் முகர்ஜி இயக்கத்தில் சித்தூர் வி. நாகையா, எண்ணன் கண்ணப்பா, காமினி ஆகியோருடன் பிரதான கதை நாயகியாக தோன்றி மாலா ஒரு மங்கள விளக்கு என்ற படத்தை தயாரித்தார் அம்மா மாதுரி தேவி. ஆனால் இப்படம் சுடர்விட்டு பிரகாசிக்கவில்லை என்பதுதான் பெரும் சோகம். இதன் பின்னர் கடும் மன உளைச்சல் அடைந்த அம்மா மாதுரி தேவி அவர்கள் திரைப்பட துறையிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொள்ள நினைத்த வேளையில் இறுதியாக நடித்த திரைப்படம்தான் கே. வேம்பு இயக்கத்தில் RS மனோகர், அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான தோழன் ஆகும். இதனைத் தொடர்ந்து கணவர் முகர்ஜியின் அன்பு மற்றும் அரவணைப்பில் நலமுடனும் வளமுடனும் தனது வாழ்க்கை பயணத்தில் பயணித்த அம்மா மாதுரி தேவி அவர்கள் இறுதி காலங்களில் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்புவியுலக வாழ்வுக்கு முற்று கொடுக்கும் வண்ணம் 1990 விடை பெற்றார். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பாலும் வசன மொழிகளாலும் பார்வை விழிகளாலும் நடன அசைவுகளாலும் ரசிகர்களின் கனவு ராணியாகவும் அக்கால பெண் சூப்பர் ஸ்டாராகவும் விளங்கிய அம்மா மாதுரி தேவி அவர்கள் மறையவில்லை. தான் விதைத்துவிட்டு சென்ற நடிப்பாற்றல் மூலம் இன்றைய தலைமுறை கலைஞர்களின் நடிப்பு காவியமாக இன்றளவும் வாழ்ந்து வருகிறார் என்றால் அது மிகையும் இல்லை. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மேக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.